விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு போட்டு வணங்கி வழிபட வேண்டும் இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் கோயிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது கோயிலின் உள்ளே செல்போன் பேசுதல் கூடாது கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டுக்களுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது வெறும் கையுடன் கோயிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலையை விரித்து போட்டு கொண்டு கோயிலுக்கு செல்லுதல் நிச்சயம் கூடாது கோயில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கோயிலில் வீபூதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் நடந்து கொண்டே நெற்றியில் வீபூதி இடக்கூடாது கோயிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது பலிப்படத்திற்கு உள்ளே சன்னதியில் யாரையும் வணங்கக்கூடாது நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி